என்னம்மா அங்க சத்தம் வாடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யலாம்னு இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யலாம்னு இருக்கியா அதான் ரெடிமேடாவே கிடைக்குதேம்மா இல்லப்பா நான் எப்பவுமே செஞ்சுப்பேன் காலி ஆயிடுச்சு சரி இப்ப செய்யறது எல்லாருக்கும் காட்டிடலான்னு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் காட்டணும்னு நினைக்கிறேன் ஓகே சோ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னமா இது 200 கிராம் வந்து பூண்டுப்பா உரிச்சு வச்சிருக்க 200 கிராம் இஞ்சி 200 கிராம் இஞ்சி ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி ஓகே கொஞ்சோண்டு பட்டை பட்டை 5 ஏலக்காய் 5 ஏலக்காய் 10 கிராம் 6 போட கூடாதா 5 போதுமா எனக்கு போதும்பா அது 10 கிராம் 10 கிராம் மஞ்சள் சுவையான மஞ்சளா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நல்லெண்ணெய் தண்ணி சேர்க்க கூடாது அதனால எண்ணெய் போட்டு அரைக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க வியூவர்ஸ் தண்ணி சேர்க்க கூடாதான் ஸோ அதனால வந்து நல்லெண்ணெய் வந்து அம்மா வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஓகே அம்மா இது செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்ல ஆமாப்பா 2 மாதம் வச்சுக்கலாம்ப்பா 2 மாதம் வச்சு செய்யலாமா அப்போ நம்ம ஏன் தேவையில்லாமல் கடையில் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்லேயே செஞ்சு செய்யலாமே நான் அதுதான் செய்வேன் ஓஹோ சாரிம்மா இது எனக்கு தெரியாது நான் இவ்வளோ நாளாக நீ வெளியில் வைக்கணும்னா 4-5 நாளில் காலி காலி பண்ணிடணும் ஓகே வெளியேந்து வாங்கினா 4-5 நாளில் காலி பண்ணிடணும் ஆஹா இது வெளில வைக்கணும்னா ஓகே ஸோ ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சா 1.5-2 மாதம் தாங்கப்பா ஓகே டியர் வியூவர்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது வந்து 2 மந்த்ஸ் தாங்குமா ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வந்துட்டு இது வந்து யூஸ் பண்ணுறது வந்து 4 or 5 டேஸில் வந்து யூஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்க சரிம்மா இதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி காட்டு என்னம்மா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கணும் இஞ்சி ஓகே பூண்டு பூண்டு 200 கிராம்ப்பா 200 கிராம் இஞ்சி 200 கிராம் பூண்டு ஓகே பட்டை கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சோண்டு ஏலக்காய் இது கிராம்பு கிராம்பு ஓகே ஏலக்காய் ஏலக்காய் மஞ்சள் கொஞ்சம் உண்டு மங்களகரமான மஞ்சள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக உப்பு இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி அதுக்கு டாப்பிங்கா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் நல்ல ஸ்மெல் இருக்கும் நான்வெஜ்ஜுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணலாம் இது பிரியாணிக்கு மீன் ஏரா இது எல்லாத்துக்குமே ஸோ இதை வந்து மிக்சர் மிக்சி ஜாரில் போட்டு செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு என்ன போடணும் தண்ணி போடக்கூடாது ஓகே 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 தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ இதை வந்துட்டு ஆன் பண்ண வேண்டியது கரெக்டாமா ஆன் பண்ணுமா நம்ம ரெடி ஆயிச்சா ரெடி ஆயிச்சு பாருப்பா வாவ் பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கேமா எதுமே தெரியல பாரு பட்டை லவங்கம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா மஞ்சள் எண்ணெய் உப்பு ஓகே ஸோ டியர் வியூவர்ஸ் நீங்களும் வந்துட்டு இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சின்னாலும் சொல்லுங்கள் எனக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் இன்னும் ஏதாவது செய்யணும்னா ரெசிபி கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் டைப் பண்ணுங்க நான் செஞ்சு காட்டுறேன் ஓகே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சம்பாதிக்கிறது எதுக்கு சாப்பிட்றதுக்கு தான் ஹெல்த்தியாக இருங்க ஓகே வேற என்னம்மா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற நீ வீட்டில் செய்யணுமா இல்லை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணுமா வீட்லேயே சமைச்சு சாப்பிடலாம்ப்பா ஒன்றும் இல்லைப்பா சமையல் ஒரு கலைப்பா அதுதான்ப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அன்டில் தென் டேக் கேர் ஸ்டே சேஃப் லவ் யூ ஆல் மறக்காமல் கௌசியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ